எவ்வளவு பிரம்மாண்டமான படங்கள் வந்தாலும் பேய் படங்களுக்கு பிரம்மாண்டமா செட்டு போட்டு வெளிவந்த படம் அரண்மனை ஒன் அரண்மனை டூ எப்பதான் அரண்மனை த்ரீ வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம் இந்த நிலையில சிம்புவோட நடிப்புல வந்தா ராஜாவாதான் வருவேன்ற படத்தை இயக்குனவர் தான் சுந்தர்சி அவர்கள் ஆமாங்க சுந்தர்சி சார் கிட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அது அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் மற்றும் மாதவனுடைய நடிப்புல ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்த படம் தான் அன்பே சிவம் இந்த படத்தோட டேரக்டரும் சுந்தர்சி தான் சமீபத்துல சுந்தர்சி சார் கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அன்பே சிவம் படம் மாதிரி எப்போ எடுப்பீங்க சார் படத்தை அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ஓடவே இல்லையே அப்புறம் எதுக்கு அந்த மாதிரியான படத்தை எடுக்கணும் இப்போ கூட நல்ல நல்ல படங்களா எவ்வளவோ ரிலீஸ் ஆகுது ஆனால் ஏன் யாரும் போய் பார்க்கறது கிடையாது அப்புறம் தேட்டரை விட்டு அந்த படம் போனதுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்ட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க சினிமாங்கிறது வெகுஜன மக்களுக்கான ஊடகம் இங்க நம்மோட ரசனை முக்கியமா இல்ல வெகுஜன மக்களோட ரசனை முக்கியமா அப்படின்ற கேள்விக்கு பதில் வெகுஜன மக்களுடைய ரசனை தான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காலத்துல எம்ஜிஆர் மட்டும்தான் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா இப்படி மெசேஜ் சொன்னாரு இப்போ சோஷியல் மீடியா காலம் எல்லாருமே மெசேஜ் சொல்றாங்க கேட்க ஆள் இல்லை எனக்கு மெசேஜ் சொல்றதுக்கு உடன்பாடே இல்லை இப்படி தான் சொன்னாராம் சுந்தர்சி அவர்கள் சுந்தர்சி சார் சொன்னதை வச்சு எனக்கு ஒன்று தோணுதுங்க என்னதான் சோசியல் மீடியா காலமாக இருந்தாலும் மெசேஜஸ்ஸு நம்ம என்ன யார் சொன்னாலுமா கேட்குறோம் இல்லையே ஒரு மெசேஜை எப்படி கன்வே பண்ணுறாங்க யார் கன்வே பண்ணுறாங்க இப்படி எல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இப்போது சிவம் மாதிரி ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்களேன் அப்படியே எங்க சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க